हाई व्यूवर्स इप्पा पाक्क पोरदु फर्स्ट चैप्टर रिलेशंस एंड फंक्शंस ला एक्सरसाइज 1.1 ला सिक्स्थ सम फर्स्ट ए कुडुत्तिरुक्कांगा ए वंदु सेट बिल्डर फॉर्म ला कुडुत्तिरुक्कांगा अदु वंदु रोस्टर फॉर्म को चेंज पण्णनुम ए ईक्वल एक्स बिलांग्स टू होल नंबर कुडुत्तिरुक्कांगा होल नंबरना 0 1 2 3 नु पोयिट्टे इरुक्कुम अंड एक्स लेस देन 2 नु कुडुत्तिरुक्कांगा इप्पो इदला सेट ऑफ 0 comma 1 less than or equal to கொடுத்திருந்தா 2 எடுத்துக்கணும் இல்லைனா 2க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் போதும் ஸோ 0,1 அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பி பி ஈக்குவல் செட் எக்ஸ் பிளாங்க்ஸ் டு என் என்ன நேச்சுரல் நம்பர் வந்து 1, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும் அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 4னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் கிரேட்டர் தென் 1னா 1-ஐ விட பெரிய நம்பராக எடுத்துக்கணும் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 4னா 4க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் எடுத்துக்கணும் 4-ஐ விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் அப்போது பி ஈக்குவல் 1-ஐ விட பெருசுனா 2,3 4 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் இருக்கிறதுனால 4-ஐ எடுத்துக்கலாம் நாங்கள் கமா 4 அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சி சி ஈக்குவல் 3,5 இப்போ எங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இப்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் ஏ கிராஸ் பி யூனியன் சி இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது சால்வ் பண்ணலாம் பி யூனியன் சியோட செட்டுனா 2,3,4 யூனியன் சியோட செட் 3,5 இப்போ யூனியன்னா செட்டில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வரணும் ஆனால் ரிப்பீட்டட் வரக்கூடாது ஸோ செட் 2,3,4 இப்போ இங்கே பாருங்கள் 3 ரிப்பீட்டட் ஸோ அது வேணால் 5 எழுதிக்கலாம் இது பி யூனியன் சியோட செட் இப்போ நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் செட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன 0,1 கிராஸ் பி யூனியன் சி 2,3,4,5 இப்போ இது கிராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு 0,2 0,3 0,4 0,5 நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4 1,5 இது வந்து ஏ கிராஸ் பி பி யூனியன் சி ஓட செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைட் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணலாம் ஏ கிராஸ் பி ஈக்குவல் ஏவோட செட் 0,1 கிராஸ் பியோடது 2,3,4 இப்போ இது ரெண்டும் கிராஸ் பண்ணலாம் 0,2 0,3 0,4 நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4 அல்ல நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து ஏ கிராஸ் சி ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் செட் ஆஃப் சியோட வேல்யூ 3,5 இப்போ 0,3 0,5 1,3 1,5 இது ஏ கிராஸ் சியோட செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ ரெண்டும் யூனியன் பண்ணணும் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இப்போ ஏ கிராஸ் பியோட செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் யூனியன் ஏ கிராஸ் சியோட செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டும் யூனியன் பண்ணணும் யூனியன்னா எல்லாமே எழுதணும் ரிப்பீட்டட் மட்டும் வரக்கூடாது ஸோ இப்போ எழுதலாம் செட் ஈக்குவல் செட் ஆஃப் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4
0.3 வந்து ரிப்பீட்டட் வேணாம், 0.5 1.3 ஆல்ரெடி ரிப்பீட்டட் ஸோ அது வேணாம், நெக்ஸ்ட்டு 1.5 இது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியோட செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேமாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளோதான், இதோட இந்த சம் ஃபினிஷ் ஆகுது. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.